இந்த வீடியோவை வழங்குவோர் அன்னபூர்ணா தேங்காய் பால் முறுக்கு, முறுக்கிற்கு ஓர் தனி சுவை தந்தது. இந்த நாடும் நாட்டின் கல்வி முறையும் வந்து மாணவர்கள்லாம் ஒரு பெரிய அளவில் தேர்ச்சி பெறாமல் ஆனால் உள்ளுக்குள்ள நிறைய திறமைகளோடு இருப்பாங்க இல்லையா, அந்த மாணவர்களெல்லாம் சீர் செய்யாமல் சீரழிச்சிக்கிட்டு இருக்கிறதுனால கல்வியோட சிஸ்டத்தை மாற்றணும் அப்படின்ற ஒரு கான்செப்டை யார் சொல்கிறான்னா, நல்லா வரணும் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு தப்பான புதையில் போன ஹீரோ மறுபடியும் நல்லா வந்து சொல்ல நினைக்கிறாரு. அதுதான் இந்த படத்தின் கதை. படத்தோட ஆக்டிங்கில் வந்து ஒரு மாஸ் ஹீரோவுக்கான ட்ரெய்லரை கொடுத்துருந்தாங்க. அப்போது ஹீரோ வந்து சிவகார்த்திக்னு அவ்வளோ ஒரு மாஸ் இருக்கும் அப்படின்னு நினச்சி போனால் அப்படி டோட்டலாக அகேன்ஸ்டாக அது எல்லாமே அர்ஜுன் சாருக்கு தான் இருக்குது. குறிப்பாக இன்ட்ரோல் பிளாக்ல அர்ஜுன் சார் வரும்போது அவ்வளோ ஒரு மாஸாக இருந்துச்சு. இன்ட்ரோல் பிளாக் வரும்போது இல்லை, இன்ட்ரோல் பிளாக்ல ஒரு முக்கியமான இடத்துல அவருக்கு அவ்வளோ மாஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சிவகார்த்திகனுக்கு இடவலைக்கு புறமான மாஸ் நிறைய இருக்குது, ஆனால் அதுக்கு பின்னாடிலாம் மாஸ்டர் அர்ஜுன் தான் இருக்கிறாரு. அதனால் சிவகார்த்திகன் மாஸ் பண்ணாலும் அந்த கிரெடிட் எல்லாமே அர்ஜுனுக்கு போய் சேர்ந்துருது. இதில் என்ன பிரச்சனை ஆயிருதுன்னா, ஹீரோவுக்கான வேல்யூ அந்த இடத்துல கம்மி ஆயிருது. நம்ம ஹீரோ மனசுல நினைச்சு ஹீரோவை பாலோ பண்ணும்போது அவரோட கேரக்டர் அந்த இடத்துல டம்மி ஆயிருது. இதுதான் இந்த படத்தோட முதல் பிரச்சனையா பார்க்க வேண்டியிருக்கு. நடிப்பை பொறுத்த வரைக்கும் அர்ஜுன் சாரும் சரி சிவகார்த்திகனும் சரி நல்லா பண்ணிருக்காங்க. ஒரு பொண்ணு, பிறகு வழக்கம் போல ஒரு மாஸ் படத்துல ஹீரோயின்ன்ற ஒரு பர்னிச்சரை கொண்டு அதை டமால்னு போட்டு உடைப்பாங்க இல்லையா, அது இந்த படத்துல நடந்திருக்கு. இதுல வந்து கூடவே ரோபோ சங்கரையும் இப்படி உடைச்சிருக்காங்க. அதோடைய மையக்கர் என்னன்னா, இங்க வந்து ஒரு மாணவனுடைய மார்க்ஷீட்டை தான் பார்க்கும், அவனோட ரஃப் நோட்டை பார்க்க மாட்டேன்றோம். அதில் தான் அவனுடைய திறமைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் எடுத்து கண்டுபிடிச்சி ஊக்குவிச்சிங்கன்னா நம்ம யாரும் நிறைய விஷயத்த நம்ம இங்கே பண்ண முடியும், நிறைய நம்ம சாதிக்க முடியும், அப்துல் கலாம் சொன்ன மாதிரி ஒரு இந்தியா உருவாக்கிற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா மெசேஜ். பிறகு இந்த கார்ப்பரேட் வந்து கல்வி என்ன எந்த அளவுக்கு ஒரு சிக்கலானதாக மாற்றி வச்சுருக்காங்க, ஒரு திறமையான ஒருத்தன் வந்தால் அவனை எப்படிலாம் அவங்க முடக்கிறாங்க, அவங்களுக்கு எதிர்ப்பாக என்ன நடந்தாலும் அதை எப்படி இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் சூப்பராக பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய நாட்டுக்கு தேவையான நாட்டில் நடக்கிற நிறைய விஷயங்களை பதிவு பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பதிவாகவே நகருது. சில இடத்துல ஒரு பிரமாதமான படம் பார்க்குறோம் அப்படின்ற இது போய் ஒரு பிரச்சார படம் பார்க்குறோம் அப்படின்ற ஒரு துணி வந்து படத்தில் ஏற்பட்டுருது. அதுதான் அந்த படத்துடைய திரைக்கதையோட ஒரு சின்ன பலவீனம். அதை வந்து கொஞ்சம் அந்த டூரேஷன் 2.5 மணி நேரம் இருக்குதா, அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு இன்னும் கொஞ்சம் சரியான விஷயங்களை பண்ணியிருந்தா இன்னும் இந்த ஹீரோ வந்து வில்லன் ஆகாமல் ஹீரோவாக இருந்திருப்பார். எத்தனையோ பேர் என்கிட்ட சூப்பர் ஹீரோன்னு ஒருத்தன் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. மித்ரனுடைய டைரக்ஷனில் இரும்பு திரை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அந்த இரும்பு திரையில் வந்து டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும், ஒவ்வொரு விஷயமும் அவ்வளோ நேர்த்தியாக இருக்கும். இதுலேயும் அப்படி நிறையா விஷயங்களை அள்ளி தெளிச்சிருக்காரு. அப்படி வேறு லெவலில் ஒரு ஹாலிவுட் படம் பார்த்த மாதிரிலாம் ஒரு சில இடத்துல ஒரு ஃபீல் வருது. அதெல்லாம் நம்ம அப்படி சொல்லி ஆகணும். பின்னாடி பிஜிஎம்மும் யுவன் சங்கர் ராஜா வழக்கம் போல் அசத்திருக்காரு. பாடல்களில் தான் இன்னும் கொஞ்சம் ஒரு கவனம் செலுத்திருக்கலாம் அப்படின்னு தோணுச்சுது. டோட்டலாக படம் வந்து ஏதோ ஒரு இடத்துல நம்மளை கனெக்ட் பண்ணவே இல்லை. அதுக்கு மெயின் காரணம் ஹீரோ கேரக்டரோட டிசைன் வந்து சரியாக இல்லை அப்படிங்கிறது தான். அர்ஜுன் கேரக்டரை எந்த அளவுக்கு உள்வாங்க முடியுதோ அந்தளவுக்கு ஹீரோ கேரக்டரை உள்வாங்க முடியலை. ஒருவேளை ஹீரோட கேரக்டர் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணி படத்தை நம்ம அவருக்கான பின்கதையில் ஒரு அழுத்தம் கொடுத்து இன்னும் நம்மளை பணத்தோட கனெக்ட் பண்ணியிருந்தால் இந்த ஹீரோ வந்து இன்னும் நல்லா நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணியிருப்பார். அதனால் இரும்பு திரைப்படத்தை மனசில் வச்சு போகிறவங்களுக்கு இந்த ஹீரோ வில்லனாக தான் தெரிவார். சும்மா ஒரு நல்ல மெசேஜ் உள்ள படம் அப்படின்னு நினச்சி பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி தேட்டில் போய் பார்க்கலாம். சக்திமன் மாதிரி பெரிய சூப்பர் ஹீரோ பர்மஸ் பிரைம் சினிமாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.